ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நெல்லை சமையல். நெல்லை சமையலில் நம்ம இப்போ பார்க்க போகிறது கோதுமை ரவை கிச்சடி. கோதுமை ரவையில் நம்ம எப்படி கிச்சடி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை ரவை கிச்சடி செய்ய தேவையான பொருட்கள், நான் வந்து ஒரு கப் கோதுமை ரவை எடுத்து நான் வந்து அதை என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கேரட் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு மிளகாய் போட்டிருக்கேன், கருவேப்பிலை, அப்புறம் வந்து வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து கோதுமை ரவை வந்து நம்ம நார்மலாக வேக வச்சா வேகாது, அதனால் கோதுமை ரவை கொஞ்சம் வறுத்து தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுக்கு ஒரு கிளாஸ்க்கு வந்து மூணு கிளாஸ் நம்ம தண்ணி ஊற்றணும்னா நம்மளுக்கு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் நான் வந்து எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போடுறோம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டு லைட்டாக வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம வந்து தக்காளி தான். வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளி, கேரட்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா லேசாக வெந்ததும் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளும் நம்ம வந்து, இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி கேரட்லாம் வதங்கிட்டு இருக்கு, இதெல்லாம் ரொம்ப வேகணும்னு நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் யூஸ் பண்ணல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணாலும் நல்லா டேஸ்ட் இருக்கும். இது ஆல்ரெடி நான் வந்து வாட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஏதாவது சைடிஷ் கூட எதுவும் தேவையில்லை. இது வந்து வெறுமையாகவே சும்மா சாப்பிட்றலாம். நம்ம ஆல்ரெடி காரத்துக்கும் நம்ம வந்து மிளகாய் எல்லாம் போடுறதுனால நம்ம சும்மாவே சாப்பிட்றலாம். இது வந்து சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த கோதுமை ரவை. இப்போ நமக்கு கேரட்லாம் லைட்டாக வெந்துருச்சு, இது போதும். ஏன்னா நம்ம வந்து இந்த தண்ணி ஊற்றி எல்லாம் கோதுமை ரவைலாம் வேக வரைக்கும் இது வந்து நல்லா உங்களுக்கு வேகும். இது வந்து நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் கோதுமை ரவை எடுத்துருக்குறோம், அதனால மூணு கிளாஸ் நான் தண்ணி ஊற்றுறேன். மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிக்கட்டும். நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கிடுவோம். தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம கோதுமை ரவையை உள்ளே மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதும் நம்ம வச்சிருக்கிற இந்த கோதுமை ரவையை நம்ம உள்ளே வந்து போட்டுடலாம். போட்டுட்டு அது கட்டி விழாமல் இருக்கிறதுக்காண்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது அப்புறம் வந்து கொதிச்ச பிறகு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லே வைப்போம். இல்லாட்டி உங்களுக்கு என்ன ஆகும், இது கொதிச்சு வெளியில் வரைக்கும் சிந்தும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு வேகட்டும். வேகிற வரைக்கும் இந்த தண்ணியும் நம்மளுக்கு வத்திடும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ரெடி பண்ணுவோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நம்மளுக்கு டின்னருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இதை செய்யலாம். இதுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து சட்னி எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து ஒன்லி கோதுமை ரவை இது வெறுமையாக தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நல்லா உங்களுக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இது கொஞ்சம் வேகிறதுக்காண்டி நம்ம வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இது நல்லா வேக விடுவோம். இது நம்மளுக்கு வேகட்டும். இப்போ கோதுமை ரவை ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் வந்து இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் வத்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கோதுமை ரவையும் நல்லா வெந்துடும். அப்புறம் நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து கோதுமை ரவையில் கிச்சடி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பதமே போதும் நமக்கு வந்து, சும்மாவே இதை நம்ம சாப்பிட்றலாம். வேணுங்கிறவங்க நம்ம வந்து சட்னியோட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் இதை வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு சுவையான ஹெல்த்தியான கோதுமை ரவை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் வந்து லைட்டாக மல்லியலை தூவி நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புது ரெசிபியோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்.
பை ஃப்ரெண்ட்ஸ்.